நான் கவலை திறக்க மாட்டேன். நீ வெளியே போகக்கூடாது. அழகி வெளியே கதவை திறக்கணுமா? அவள் பிள்ளை என்னோட கத்தி குடு குடு குடுக்கணும். ஓடி ஓடி ஒன்று ஆட்டம் முடிச்சு கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள அவங்க அம்மா கிட்டே போயிட்டா. ஆனால் அழகி மூடு மாத்துறது ஹாப்பி தான். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே உட்காந்து தவ கதை இருக்காங்க. விடுங்க, என்ன வெளியே நான் போகிறேன், நான் போய் சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்றேன். என்ன இங்கே கறிக்கடை இருக்குது, அங்கே ஹோட்டலும் வச்சுருக்காங்க. இந்த அம்மா எப்பயும் விற்றாலும் அங்கே தான் சுற்றிட்டு எடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டு பழகினால நம்ம வீட்டில் போகிற தயிர் சோறு, பால் சோறு, முட்டை சோறுலாம் பிடிக்காது. போய் கறிக்கடையில் கறி சாப்பிட்ணும், இல்லை பிரியாணி சாப்பிட்ணும். எப்படி தெரியும்னா, எனக்கு இந்த அம்மா வந்து குட்டிகளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து போடுவாங்களா, அதாவது துப்புவான் பிரியாணியாக ஒரு நாலஞ்சு தடவை வந்து துப்புனான், ஐ மீன் வாமிட் பண்ணான். அப்போ தெரியும் இந்த அம்மா பிரியாணியாக சாப்பிட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு. இப்போ வெளியே விட்டுறலாம், அந்த அம்மா போய் பிரியாணி சில்லி சிக்கன் எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் மறுபடியும் கன்சீவ் ஆயிடுவாங்களே, மறுபடியும் நாலு குட்டி தூக்கிட்டு வருவாங்க. எப்படினா இங்கே தான் வருவாங்க. அந்த நாலு குட்டி நான் மறுபடியும் வளர்த்து யாருக்கு அடாப்ட் பண்ண முடியும்? ஏதோ தெரிஞ்சவங்க ரெண்டு குட்டியை அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க யாருன்னு தெரியாது, அவங்களும் ஒரு குட்டி அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஃபீமேல் பப்பியை முக்கால்வாசி ஃபீமேல் பப்பி யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் மேல் பப்பிக்கு இங்கே வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அது ரோட்டில் போச்சுன்னா விட்டுருவாங்க. அது நாலஞ்சு நாய்க்கு பின்னாடி போய் குட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணோம். எங்கள் ஊரில் ஏகப்பட்ட நாய்க்கு குட்டி போட்டிருக்கு, என்றைக்கு நாய்க்கு விஷம் வச்சு சாவடிப்பாங்கன்னே தெரியாது. அதனால் இவ்வளோ வெளியே வர்றது கொஞ்சம் டேஞ்சர்.